அது பாமக என்றாலே வன்முறை கட்சி என்பதற்கு சொல்வது போல் ஒவ்வொரு செயலும் அவர்கள் செய்கின்ற செயல் வன்முறை செயலாக இருக்கிறது. பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவர் பத்திரிகை சந்திப்பிலே என்னை கேட்டார்கள். என்னை கேட்டபோது பாமக திமுக கூட்டில் வருமா என்று கேட்டார்கள். எனக்கு தெரியாது, ஏன் இப்படி சொல்லுகிறார். அவர்களுக்கு கேட்க கொடுக்க அளவுக்கு திமுகவில் பணம் இல்லை. அது மட்டும் இல்லை, சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலிலே அந்த கூட்டணி சென்றதற்காக 400 கோடி கொடுத்தார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த முறையும் கிட்டத்தட்ட 1000 கோடி வரைக்கும் பேரம் நடக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை தான் சொன்னேன், இதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் எங்கள் அப்பன் குதிர்குள்ளே இல்லை என்று போல் அவசர அவசரமாக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அவர் கட்டளையிட்டு அவர் கட்சியினர் எனக்கு மாலையிலே கருப்பு கொடி காட்டுவதென்று அறிவித்து கருப்பு கொடி காட்டுவதாக வந்து எங்கள் வாகனத்தை தாக்க தொடங்கினார்கள். ஏதோ திட்டமிட்டு வன்முறை செயல் இறங்க வேண்டும் என்று அவர்கள் இருக்காங்க. இது ஒரு சொன்னேன், இந்த கருத்தை சொன்னேன். இது நான் மட்டும் சொல்ல, பரவலாக பத்திரிகையில் அல்ல பல பத்திரிகையிலும் வந்து மக்களுக்கும் தெரிகிறது. இந்த கருத்து உண்மை உண்மை இல்லை என்று சொல்கிற பொறுப்பு டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்குது. ஆனால் அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி அராஜகம் திருக்கும்போது அவர்கள் மக்களால் பரவலாக பேசப்படுற இந்த இது உண்மையாக இருக்கும், எங்கள் சந்தேகங்கள்லாம் உண்மையாக இருக்கும் என்ற அளவிற்கு அவர்கள் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இதோ மான நஷ்ட வழக்கு என் மீது போட போகிறதாக ஒரு அறிக்கை பார்த்தேன். உண்மையே தயவு கூர்ந்து என் மீது அவதூறு வழக்கு போடுங்கள். அப்போயால் நீங்கள் வாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பத்திரிகைகளில் வந்திருக்கிற செய்திகளை நான் ஊடகங்கள் வந்த செய்திகளை நான் காட்டுகிறேன். அப்போயாச்சும் பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் வாங்கினீங்களா இல்லையா, இல்லைன்னா நல்லது, வாங்கினா மக்கள் கொடுத்தது. இதற்கு முன்பு வந்து எம்பி செந்தில்குமார் அவர்களையும் இந்த மாதிரி தாக்கியிருக்கிறாங்க. முன்னாடி வந்து ஒரு நிகழ்வுல தொடர்ந்து அந்த மாதிரியான நிகழ்வு தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. அது பார்த்தீங்கன்றா இந்த அஇஅதிமுக அரசு அராஜகத்தை கட்டுவிடுது, மக்களை பாதுகாப்புறதே இல்லை. அதாவது ஒரு நாடாளுமன்றத்துக்கே மன்ற உறுப்பினருக்கு எப்படின்னா பொதுமக்களுக்கு இப்படி காப்பாற்றுவாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட இடஒதுக்கீட்டுக்காக அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ரயிலை போய் கல் எறிஞ்சு தாக்குறாங்க. நான் கேட்குறேன், இதெல்லாம் வந்து சரியான செயலா? ஒரு நாகரிகமான உலகில் நாம் வாழ்கிறோமா இல்லையா? இல்லை இவர்கள் அராஜகம் எது வேண்டுமானாலும் செய்யலாம், அதை பொதுமக்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வரவிருக்கிற தேர்தலை பொதுமக்கள் இவர்களுக்கு தகுந்த பாடத்தை, இந்த மாதிரி அராஜகத்தில் ஈடுபடுகின்ற பாமகவுக்கு தகுந்த பாடத்தை அவர் கண்டிப்பாக தருவார்கள். அன்புமணி உங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர், நீங்கள் அவர்கிட்ட இது விஷயமாக பேசுனீங்க. அதாவது பொது மேடைகளே பல கருத்துக்களை பேசுகிறோம். அப்போது அவர்கள் பேசுறது அவசியம் இல்லை. அவருக்கு இருந்திருந்தால் எனக்கு பேசியிருக்கலாம், ஆனால் அந்த நாகரிகம் கூட அவருக்கு இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்கிற அளவுக்கு 400 கோடி 500 கோடி வாங்குறது உண்மையாக இருக்கா? நீங்கள் நீங்கள் ஊடகத்தில் சொன்னீங்க, அந்த செய்தியை தான் நான் இருக்குமா என்று நான் கேட்டேன். அது என்ன சொன்ன, இல்லை தவறு பொய்யான தவறு என்று சொல்லலாமே, ஏன் அவர் சொல்ல மனசு வரல? ஏன் அப்போ இதோ இருக்குல்ல, முழு பூசணிக்காய் மறைக்க பார்க்குறார்களா என்று ஐயம் மக்களுக்கு இருக்கு. எங்கள் தலைவர் தளபதி சொன்னது போல் நாங்கள் பணங்காட்டு நரி, இந்த மிரட்டல்கள்லாம் நாங்கள் அசைய மாட்டோம். ஏன், நாங்கள் நாகரிகமாக நடந்து கொண்டுகிறோம். எங்களை தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்காதீர்கள். வாயில் பேசினால் வாயில் பேசுங்கள், நாங்கள் பேச தயார். கேட்குறேன், ஓப்பனாக கேட்குறேன், திரு அன்புமணியோ இல்லை டாக்டர் ராமதாஸோ நேராக பேசிட்டோமே, எங்கள்ட்ட என்னது பேசிட்டு ஒரே மேடையில் உட்காந்து உண்மையாக போய் பேசுகிறாமே, நான் அவர் குற்றச்சாட்டை எம்எல்ஏ போட்டோம், நான் அவர் பேர் இருக்கிற குற்றச்சாட்டை நான் பேசுகிறேன். நாகரிக அரசியல் இன்னமும் அவர் பேரம் கெட்டு போச்சு, அதுக்காக என் மேலே கோபப்படுறாரான்னு ஒரு சந்தேகம் வருது. திருப்பி சொல்கிறேன், அவர் தான் பேரம் பேசியிருந்தார், அது பேரம் கெட்டு போச்சுன்ற அச்சத்தல் கோபத்தில் இந்த மாதிரி அராஜகத்தில் அவர் ஈடுபடுகிறாரோ என்ற ஒரு ஐயம் சந்தேகம் எழுப்புகிறார்.
அதிமுகவை வந்து நிறைய பேர் நிறைய விமர்சிக்கிறாங்க. அப்படி விமர்சிக்கக்கூடிய எல்லாரையும் வந்து இயேசு கிறிஸ்து பார்த்து கொள்வார் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. எங்க என்னங்க பண்றது, அவர் சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் பதவி வாங்கிட்டு இறைவன் அருளால் எனக்கு முதல்வர் பதவி கிடைச்சின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ சொல்லுவாங்களே, அவர் வாயில் என்ன வேணால் பேசலாம், இங்கேயோ உச்சத்தில் இருக்கார். அவருக்கு மதம் பிடித்து விட்டது, பதவி மதம் பிடித்து உச்சத்தில் இருக்கார், எது வேணால் பேசுகிறார். மக்கள் வந்து சரியான நேரத்தில் மே மாதம் நறுக்குன்னு அவர் தள்ள கொட்டி எங்கே இருக்கணுமோ அந்த இடத்த குறைப்பாங்க.